நீங்களாக வந்திருக்கிற பத்திரிகை புகைப்படம் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கல்யாணி அய்யாவுக்கு வணக்கம். மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குடும்ப நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். ஒரு ஒரு வருஷமும் குடும்ப விழாவாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. ஒரு ஒரு வாட்டியும் மனசை உடுக்கிற மாதிரியான நிகழ்வு வந்து நிச்சயமாக மேடையில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதை வந்து எவ்ரி டைம் வி கோ த்ரூ தட். இப்போ தான் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், பழையபடி நம்ம வீட்லேயே வச்சிடலாமாப்பா அப்படின்னு கேட்டுருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வாழ்நாள் சாதனையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கோம், மேடையில் பார்த்துருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சது இல்லை. இந்த மாணவர்கள் நிகழ்த்தி காமிக்கிற சாதனைகள் வந்து அதுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சதே இல்லவே இல்லை. அதுவும் ஐஸ்வர்யா வந்து பேசினாங்க, லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பற்றி தான் வந்து உடனே நினைக்க தோணுது. அவங்க பேசின தமிழ், அவங்க பேசின உச்சரிப்பு, அவங்களோட அந்த தன்னம்பிக்கை, அதெல்லாமே வந்து அவ்வளோ ஆச்சரியங்கள் கொடுத்துச்சு. முதல்ல போய் கை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நிறைய சேலஞ்சஸ் கனவுல கூட எதிர்பார்த்து கனவுல காண முடியாத மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை போராட்டங்கள், அத்தனை சேலஞ்சஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான வெற்றி, இந்த மாதிரியான மதிப்பெண், இந்த மாதிரி எல்லாரும் பார்க்க வியந்து பார்க்கக்கூடிய சாதனை பண்ணியிருக்கிற மாணவர்கள் முதல்ல நான் வந்து தலை வணங்குறேன். அவங்களோட சாதனைகள் பற்றி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இதுதான் இந்த வைராக்கியம், இந்த வெறி தான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாகவே வேணும். அப்பா சொன்ன மாதிரி வேறு ஒன்றுமே இல்லை. ஒழுக்கம் அது எப்படின்னா வந்து பழக்க வழக்கங்கள் தான். அதுதான் நம்மளோட பர்சனாலிட்டி, அதுதான் நம்மளுக்கு உருவம் கொடுக்கறது எல்லாமே. கார்த்தி நானும் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் காலையில் ஒரு 5:30 காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிடலாண்டா, வீட்டில் நம்மளே பண்ணலனா எப்படி அடிக்கிற மாதிரி நானும் கார்த்தியும் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பழக்கத்தை எப்படியோ நான் சேர்ந்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எப்படியோ அந்த வருஷம் ஒரு புது வீடு கட்டிகிட்ருக்கேன், ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம், எல்லோரும் சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு. அந்த வீட்டில் நிச்சயமாக அடுத்த வருஷத்துலேருந்தாவது இந்த நிகழ்வு அவங்களோட பாதம் வீட்டில் படுற மாதிரி அந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி வந்து மறுபடியும் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் வந்து எங்களோட ஆசை. அகரம் பற்றி இப்போ நினச்சி பார்க்கும்போது கார்த்தியும் எப்படி ஆரம்பிச்சதுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கமாக சொன்னாப்பில். 2006 தான் ஆரம்பித்தோம். இதே மாதிரி ஒரு மாணவர் மேடைக்கு வந்தார், பேசினார். நாங்கள் கொடுக்குற இந்த தொகை வந்து சக மாணவிகள் மேடையில் ஏறி நிற்கும் போது எந்த பக்கம் நிற்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட பாவாடை, அவங்களோட ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. என் கூட படிக்கிற பெண்கள், அவங்களுக்கு நான் கொடுத்துடலாமா இந்த காசை அப்படின்னு கேட்டான் அந்த மாணவன். அப்போ தான் தோணுச்சு, அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, இன்னும் பண்ணலாமே, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து அப்பா பண்ணிகிட்ருக்கிற அறக்கட்டளை வந்து இன்னும் எப்படி பெருசாக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புச்சு. இதுக்கு முடிவு முழு வடிவம் கொடுத்த ஞானவேல் அவர்களுக்கும் ஜெயஸ்ரீக்கும் நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்ததே பார்த்தாது. இப்போ வரைக்கும் அகரத்தோட முகம்னா நான் அவங்கள தான் நான் பார்க்குறேன். அவங்களோட விஷன் தான் இவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. 1391 மாணவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட யோசனை, அவங்களோட பிரெயின் சைல்டு தான் வந்து அகரம். ஸோ படிப்படியாக இப்போ பேசியிருக்கிற மாணவி வரைக்கும் அடுத்தடுத்து இப்போது அகரம் மாணவர்களை எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டு இருக்கும்போது அதுவும் அகரம் ஃபேமிலியாக நாங்கள் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன வருதுன்னா நிச்சயமாக கல்வி. ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தாலும் அது வந்து பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே வெளியில் எடுத்து வர முடியும். அவங்களோட தம்பி தங்கைகள் அடுத்த சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் பேசிக்கான விஷயம் தான் ஒரு வாழ்க்கை. அதில் வந்து சுற்றி இருக்கிற வசதிகள் வாய்ப்புகள் என்ன இருக்குன்னு தெரியாமையே வந்து ஒரு வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. அது அந்த படிப்பு வசதி இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையை வந்து இன்னும் மெருகேறலாம், இன்னும் அழகாகலாம், குடும்பம் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கலாம். ஒருத்தர் படித்தா போதும் அப்படிங்கிற அந்த நினைப்பு தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்போது இருந்த சூழல் வந்து தமிழ்நாட்டில் 45% கூட வந்து லிட்ரஸி ரேட் கிடையாது. அந்த 45-50% சொல்கிறது கூட கையெழுத்து போட தெரிஞ்சாலே வந்து அவங்க படித்தவங்களா அதை வந்து சர்வேல எடுத்துக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், இப்போ நிச்சயமாக மேலே ஏறி இருக்கணும். ஒரு 45-50% தான் வந்து லிட்ரஸி ரேட் தமிழ்நாட்டில் இருந்துருந்தது. நிறைய அரசு பள்ளிகளில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஒரு அரசு பள்ளியை வந்து நாங்கள் வித் கவர்மெண்ட் ஆர்டரோட நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் அங்கே நிறைய விஷயங்கள் வந்து எப்படி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. ஒரு டீச்சர்ஸ் பர்சன்டேஜே வந்து அதில் பாதி கூட கிடையாது.
மாடு மாடு எல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்க, பசங்களை வந்து கடலை உடைக்க வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருந்தது. ஸோ நிறைய இந்த ஆச்சரியங்கள் நடந்துட்டு இருந்தாலும் அந்த மாதிரி பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்த மாணவர்கள் தான் இந்த மாதிரியான மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட வயிற்றுல இருக்கிற மனசுல இருக்கிற நெருப்பு என்ன மாதிரியான நெருப்பு, அது எப்படி நம்ம அங்கீகாரம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அது வரைக்கும் அந்த வருஷம் வரைக்கும் நம்ம சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் வந்து சிட்டியில் இருக்கிற ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸ் தான் நிறையா மோஸ்ட்லி வந்துட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் லிட்டில் ஃப்ளவர் வந்துட்டு இருந்தாங்க, பட் நிறைய மாணவர்கள் வந்து சிட்டி பேஸ்ட் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்தாங்க. அந்த மாணவர்களையும் கிராமப்புறங்களில் வந்து வர கவர்மெண்ட் ஸ்கூலில் வர மாணவர்களையும் ஒரே தராசில் வச்சு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தனியாக அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்கள தனியாக தேட ஆரம்பித்தோம். அப்படி பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் வந்துட்டு இருந்தது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இப்போவும் விளக்கில் தெரு விளக்கில் படிக்கிற மாணவர்கள் இன்னும் இருக்காங்க. வீட்டில் எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறையா மாணவர்கள் நிறைய மாணவிகள் தந்தை இல்லாமல் அம்மா மட்டுமே காரணமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறதுக்கு அம்மாக்கள் மட்டுமே காரணமாக இருந்திருக்காங்க. அதனாலேயே வீட்டில் வந்து அம்மாக்கள் இல்லாத மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இன்னும் நிறையா மாணவர்கள் ரெண்டு பெற்றோருமே இல்லாமையே இந்த இவ்வளோ வேலையும் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு மதிப்பெண் எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது இதுக்கு தனியாக ஆரம்பிக்கணும்னு தான் சிவகுமார் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து தனியாக எடுக்க ஆரம்பித்தோம். இப்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, அகரம் ஆரம்பிக்கும் போது வந்து பெண்களுக்கு 50-50% கொடுக்கணும். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வருதோ அதில் கண்டிப்பாக எவ்வளோ ஒரு 300 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னா 50% கண்டிப்பாக மாணவிகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசு வச்சுருந்தோம். இப்போது அது 70% இருக்குது. மாணவிகள் வந்து 70% எடுத்துகிட்ருக்கோம். இப்போது மாணவர்களை தான் தேட வேண்டியதாக இருக்குது. பசங்களா எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு மாணவிகள் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் தான் இப்போ அதுக்கு தனியா ஒரு செஷன் ஒதுக்கி இல்லை இவங்களுக்கு வந்து கன்சன்ஸ் கொடுக்கணும், மாணவர்களையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு 50% கொடுக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா சொல்ல வேண்டியது ஃபியூ இயர்ஸ் பேக் வரைக்கும், ஐ திங்க் 2012 வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் தான் அதிகம். காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர கிட்டத்தட்ட 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி பாப்புலேஷன் வந்து அரசு பள்ளிகள்லேருந்து தான் வந்து வந்துட்டு இருக்காங்க. தமிழில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 30% மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் மற்ற ஸ்கூல்லையும் படிச்சிருக்கிற மாணவர்கள். ஸோ அவ்வளவு கான்சன்ட்ரேஷன், அவ்வளவு சப்போர்ட், அவ்வளவு நம்ம இண்டிவிஜுவல் ஆகட்டும் கார்ப்பரேட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது வந்து பள்ளி மாணவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளோ சாதனைகளும் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. கல்யாணியா சொன்ன மாதிரி மற்ற ப்ரைவேட் ஸ்கூலில் நடக்காத விஷயம் வந்து நல்ல விஷயம் அரசு பள்ளியில் நடக்குதுன்னா வந்து அவங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது, 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து சேர்ற மாணவர்கள் 250 இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 250 இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் எல்லாருமே அந்த ஹெச்ஓடிஸ் எல்லாருமே சொல்கிறது அகரம் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாருமே வந்து அரசு பள்ளி மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள், முக்கால்வாசி பேர். அவங்களோட டெக்னிக்ஸ், அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பிரமாதமாக இருக்குது. மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் வர மாணவர்களை விட அரசு பள்ளியிலேருந்து படித்து வர மாணவர்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் போய் சேரும். அந்த பெருமை எல்லாமே நிச்சயமாக அரசு பள்ளி இருக்கிற ஆசிரியர்கள் தான் போய் சேரும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 50-50 ஆகிட்டு இருக்கு. அரசு பள்ளியிலிருந்து வர மாணவர்களும் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ல வர மாணவர்களும் 50-50% ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ வேண்டுகோள் கேட்டுக்கிறது என்னென்னா, இண்டிவிஜுவல்ஸும் கார்பரேட்ஸும் தயவு செஞ்சு அரசு பள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் சேர்க்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ தயவு செஞ்சு சப்போர்ட் கொடுங்க. அவங்கள சமமாக நினச்சி பாருங்கள், அவங்களுக்கு பெருமையாக நினச்சி பாருங்கள். அவங்க வந்து வர சுச்சுவேஷன், அவங்க வர சூழ்நிலை, அவங்க வர சரௌண்டிங் எல்லாமே வந்து நிறைய சேலஞ்சஸை தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் இப்போ வந்துட்டு இருக்கிற மாணவர்கள் நான் வந்து ஐ சல்யூட் யூ ஆல் ஃபார் வாட் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் லைஃப். நிச்சயமாக உங்களோட ஒழுக்கமும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வயிற்றில் வந்து ஒரு ஒரு தீ மாதிரி எறியணும், ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தீ மாதிரி எறியணும். அது என்னங்கிறத வந்து தயவு செஞ்சு அதை தேடிப்போங்க. அது செஞ்சால் மட்டுமே தான் கார்த்திக் சொன்ன மாதிரி வந்து அது வேலை செஞ்ச மாதிரி இருக்காது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்யும் போது வந்து அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு பெருமையே வந்து டோட்டலாகவே வேறு. இன்னொரு பிடிச்ச விஷயம் வந்து உலகத்தையே புத்தகமாக படிங்க. புத்தகத்தில் உலகத்தை படிக்கிற மாதிரி ஞானிகள் சொல்கிற மாதிரி உலகத்தையே புத்தகமாக படிங்க. சுற்றியும் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருங்க. இவ்வளோ நாளாக வந்து புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்ருக்கீங்க, பட் இப்போ இனிமேல் நீங்கள் உலகத்தை புத்தகமாக படிக்கிற நேரம் வந்தாச்சு.
அப்ப சொன்ன மாதிரி எங்க இருந்து எது வேணாலும் சாதிக்கலாம். அப்துல் கலாம் ஐயா மாதிரி எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட குடும்ப சூழ்நிலை, அப்பா அம்மா சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மனசுல ஒரு வைராகியம் இருந்தா மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்காட்டா வாழ்க்கையில எந்த நிலைமைக்கு வேணாலும் போகலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய முன்னுதாரணங்கள் இருக்காங்க. திரு சுந்தர் பிச்சை அவர்களும் இன்டர்நெட்டே இல்லாத காலத்துல கம்ப்யூட்டர் பத்தின அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு சிலிகான் வேலி, சான் பிரான்சிஸ்கோ, யூஎஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து எந்த ஒரு இன்டர்நெட் வசதியும் இல்லாம புத்தகங்கள்ல படிச்சு அங்கிருந்து வரவங்க கிட்ட கேட்டு படிச்சு இப்போ கூகுள்ல சிஇஓவா இருக்காரு. ஸோ எதுவுமே தூரம் கிடையாது, எதுவுமே கிடைக்காத ஒரு இடத்துல இல்லை. மனசுல இந்த வரியாகியம் இருந்தால் நிச்சயமாக எடுத்துட்டு போக முடியும். அகரம் மாணவர்கள் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை வந்து முழுசா அவங்க தான் நடத்தியிருக்காங்க. யாதும் ஊரைக்கும் வந்து ஒரு தனி பேட்ச் போயிட்டு யாதும் ஊரையும் ரொம்ப பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மனசார வாழ்த்துறதுனால தான் அது நடந்துட்டு இருக்கு. அடுத்த வருஷம் வீட்டில் சந்திப்போம். நன்றி.